வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இவரை நாளும் நம்ம ஜோதிடம் பற்றியும் சில குறிப்புகளும் பரிகார முறைகளும் பார்த்துருப்போம் அது கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம் இன்றைக்கி வந்து நியூமராலஜி அதாவது நியூமராலஜின்றது வந்து எல்லா நாட்லேயும் அழைக்கப்படவே எல்லா நாட்லேயுமே வந்து இருக்கிற ஒரு இருக்கிற ஒரு விஷயம் இப்போது அந்த நியூமராலஜியில் இருக்கிற ஹிடன் ஃபேக்ட்ஸ் அதாவது அதுக்குள்ளே இருக்க சில விஷயங்கள் இப்போது நிறைய விஷயங்கள் அதை பற்றி சொல்ல போகிறோம் இப்போது முதல்ல வந்து ஒன்றாம் எண் அதாவது ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவங்களுடைய எண் அவங்களுடைய பலன் என்னன்றதை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது கொஞ்சம் பெரிய பதிவு தான் நண்பர்களே ஆனால் அவங்களுக்கு எல்லா விஷயமும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டில் பிறந்தவங்களுடைய குணம் எப்படின்றத இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க அவங்கக்கிட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் தெரிஞ்சிடும் இதை கேளுங்க கேட்டுட்டு முழுசாக நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம் சரிங்களா இதில் வந்து என்னென்னா இப்போ அவங்களுடைய ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு பிறந்தவங்களுடைய பொதுவான குணநலன் என்னன்றதை நான் சொல்லிவிடுவேன் அவங்களுக்கு உடல் நோய் உணவு என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன் அவங்களுக்கு வந்து பிரத்யேக குணம் என்னவாக இருக்கும் இப்படி ஃபுல் டீட்டெயிலுமே இதில் உங்களுக்கு வந்து இதில் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இந்த பதிவை வெயிட் பண்ணி கேளுங்க இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட் டேட்டா பேஸ் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா ஸோ பொறுமையாக ஃபுல்லாக கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஃபுல் பலன் நீங்கள் அடைய முடியும் சரிங்களா ஓகே ஆரம்பிப்போம் ஆதித்தனால் குறிக்கப்படும் எண் வந்து ஒன்றுங்க சூரியன் எப்படி உலக வாய் வாழ்க்கைக்கு இன்றியமையாதவனோ அப்படி தான் இந்த எண்ணால் குறிக்கப்பெறும் மாந்தரும் ஓகேங்களா எந்த ஊருக்கு போனாலும் எந்த தேசத்திற்கு போனாலும் இவங்களே தான் முக்கியமானவங்களாக சமூகத்தில் விளங்குறாங்க பிறவியாலோ அல்லது பெயரின் எண்ணிக்கை ஒன்று என்றால் குறிக்கப்பெறுவாரோ எல்லா தேசங்களிலும் அரசியல் நடத்தி வருகின்றார்கள் இந்த எண்ணின் ஆதிக்கத்தின் கீழ் பிறப்பவர்களின் குணாதரிசியம் வாழ்க்கையை பற்றி தான் இப்போ நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதத்துலையும் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறப்பவர்கள் எல்லாருமே இந்த எண்ணின் ஆதிக்கர் சரிங்களா பொதுவான குணநலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிரகாசம் உள்ளவர்களாக திகழும் இவர்கள் நேர்மை மிக்கவர்கள் கம்பீரமாகவே வாழ பிரியப்படுவாங்க சிறப்பான நடை உடை பாவனை எல்லாமே விரும்புவாங்க வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் திருப்தியுடன் அனுபவிப்பார்கள் சௌகரியத்திற்காக பணத்தை சிறிதும் தயங்காமல் செலவு பெறிப்பார்கள் நுண்ணிய அறிவுடையவர்கள் இவர்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் தீவிரமாக வேலை செய்வாங்க ஆகையினால் இவர்களது முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தங்கு தடை வெளிப்படும் நிதானத்தே நிதானித்தே எக்காரியத்திலும் இறங்குவாங்க எக்காரியத்திலும் ஈடுபட்ட பின் பின்வாங்கிற குணம் இவங்க கிட்ட இருக்காது எதிர்ப்புகளை கண்ட கண்டவிதத்தும் அஞ்சு மாட்டார்கள் துணிவுடன் முன்னேறி வெற்றியடைவார்கள் உத்தியோக வாழ்க்கையில் நாணயமும் கண்டிப்பும் இவர்களிடம் மிகுந்து காணப்படும் கபடம் வஞ்சகம் ரகசியம் முதலவே இவர்களிடம் இருக்காது மனதில் உள்ளதை ஒழிக்காமல் சொல்லிவிட்டு பல விரோதிகளை சம்பாதித்து கொள்வார்கள் இவர்களுடைய ஸ்நேகம் விரோதம் எல்லாமே ரொம்பவே பகிங்கரமாக இருக்கும் இவர்கள் தாமாகவே நண்பர்களை தேடிக்கொண்டு போக மாட்டார்கள் இவர்களது குணங்களும் உதவி புரியும் தன்மைகளும் இவர்களுக்கு நண்பர்களை உண்டாக்கி வைக்கும் இவர்களுக்கு சுதந்திர உணர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால சுலபமாக எவருக்கும் கீழ்படிய மாட்டாங்க சுய கௌரவம் அதிகம் இருக்குது இவங்கக்கிட்ட கிட்ட உத்தியோகத்தில் எவ்வளோ பெரிய பகு பதவி வகித்த போதிலும் இவர்களுடைய மேலதிகால் மேலதிகாரிகள் சிறிது கௌரவ குறையாக நடத்தினாலும் கூட இவர்கள் வேலையை ராஜினாமா செய்கிற அளவுக்கு இவங்க போவாங்க இவர்களுக்கு முகஸ்துதி செய்ய தெரியாது சூக்ஷமமான அறிவுடைய இருக்குங்க இவங்களுக்கு பல விஷயங்களையும் மிக எளிதாக அறிந்து கொண்டு விடுவார்கள் ஜோதிடம் வைத்தியம் யோகம் முதலிய சாஸ்திரங்களை பற்றியும் சித்திரம் சிற்பம் சங்கீதம் முதலிய கலைகளை பற்றியும் தேர்ச்சி பெற்றவங்க இந்த ஒன்று ஒன்னாம் தேதி ஆதிக்கக்காரர்கள் ஊகித்தறியும் தெரியும் சக்தி உடையவர்களாக இதற்குனால பழகிற மனிதர்களை வெகு சீக்கிரம் எடை போட்டு விட்டுருவாங்க இவர்களுக்கு சிறிது அப்பரிசத்தால் பிரசிங்க பிரசங்க சக்தியும் எழுத்து வல்லுமையும் உண்டாகும் இவர்களில் மேன்மையானவர்கள் எல்லாமே தெரிந்த போதிலும் ஒன்றும் அறியாதவர் போல் அடங்கி இருப்பாங்க பிரபலம் அடைய வேண்டுமென்றோ பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றோ மாத்திரம் ஒன்றிலும் பிரவேசிக்க மாட்டார்கள் பரம்பரை வியாபாரியாக இருந்தாலும் கூட சரி உயர்ந்த முறையிலேயே பிரசித்தமாக வியாபாரம் செய்ய வேண்டும் என அன்றி எப்படியாவது அதிக லாபமடைய வேண்டும் என விரும்ப மாட்டார் கலைகளை தொழிலாக கொண்டால் பிரமுகர்களின் ஆதரவு ஏற்படும் வரை சிரமப்படுவார்கள் இவர்களுக்கு பணம் தானாக என்று அதை தேடி அடையும் திறமை கிடையாது ஆகையால் புகழ் உண்டாகும் வரை சலிப்பின்றி உழைப்பார்கள் பொதுவாக இவர்களின் சோம்பேறிகள் இருக்கிறது கிடையாதுங்க பல பேருடன் பழகி போதிலுமே சிலரையே நண்பராக ஏற்றிருப்பாங்க அப்படி ஆராய்ந்த பின் பழகும் சிநேகிதர்களுக்கு மனம் முகந்து நன்மை புரிவாங்க இவங்க இவர்கள் ஒரு காலம் பிறர் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க கவிஞர் கலைஞர் வைத்தியர் அரசியல்வாதிகள் வியாபாரிகள் முதல் பலவிதமான தொழில் புரிவர்கள் இந்த எண்ணிக்கையில் தான் இருக்காங்க நிறைய பேர் ஆனாலும் இவர்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலிகளாக காணப்படுவது அரசியலில் தாங்க இவர்களை ராஜாதங்கத்தின் சுவிகார புத்திரர்கள் என கூறின் மிகையாகாது சூரியன் இவர்களுக்கு ஆளும் அதிர்ஷ்டத்தை தருகிறார்கள் அரசாங்கத்தில் பெரும் பதவியில் இருப்பவங்க இவங்க தான் நாகரீமான எல்லா பொருள்களையும் வாங்க வச்சு வீட்டை அலங்கரிப்பவங்க பார்த்திங்கன்னா இவங்களாக தான் இருப்பாங்க எப்பொழுதுமே சுத்தமான உடைகளை அணிவார்கள் இயற்கை காட்சிகளில் மனதை பறிக்கொடுத்து கூடியவர்களான இவர்கள் மலை பிரதேசங்களை வெகுவாக விரும்புவார்கள் உலக பிரயாணம் செய்ய ஆவல் இருக்கும் மேற்கூறிய குணங்கள் புரிந்தி இருப்பின் சூரிய ஆதிக்கம் நல்ல நிலமில் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஆதிகத்தின் பலம் புரிஞ்சிருந்ததுன்னா கீழ்க்கண்ட சுபாவங்கள் இப்போ நான் சொல்ல போகிற சுபாவங்கள் இருக்கும் இப்போ நான் இப்போ இவ்வளோ நேரம் கேரக்டர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் உங்களுக்கு டிஃபால்ட்டே இருக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி கேரக்டரில் இருப்பீங்க இப்படி இல்லை உங்களுடைய சூரியன் ஆதிக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்களே எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் என்னெல்லாம் எப்படி இருக்குன்றத பிறர் தன்னை பற்றி பெருமையாக நினைக்க வேண்டுமென நினைத்து தேவையில்லாமல் செலவு செய்வாங்க அடக்கம் சிறிதுமின்றி தனக்கே தான் எல்லாம் தெரியும்னு சொல்லின்னு தெரிவாங்க செய்யாதையெல்லாம் செஞ்சதாக சொல்லுவாங்க வாழ்க்கையில் சிக்கல்களும் முயற்சிகளும் தோல்வியில் தான் காணப்படும் தான் சூரிய ஆதிக்கம் குறைஞ்சாலும் இவர்களுக்கு பிறருக்கு தீங்கு புரியும் எண்ணம் உண்டாகாதுங்க கெட்ட பெயர் வந்துவிடுமே என்று பயப்படுவாங்க தன்னம்பிக்கை குறைஞ்சதால் பிற சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கை நடத்துவாங்க இப்படிப்பட்ட பலரை குமஸ்தா பார்க்கலாம் இவர்கள் இந்த எண்ணின் பலத்தை விருத்தி செய்து கொண்டால் சீக்கிரமே வாழ்க்கையில் விசேஷ மலமறிச்சி உண்டாகும் இப்போ இந்த ஒன்றாம் தேதி அதாவது கூட்டு எண் ஒன்று வருகின்ற இந்த ஒன்றா ஒன்று எண் சொந்தக்காரங்களுக்கான உடல் நோய் உணவு மூலிகைகள் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மிகுந்த கம்பீரமான தோற்றமுடையவங்க இந்த ஒன்றாந்தேதி பிறந்தவங்க இவங்க பெரும்பாலுமே நடுத்தரமான உயர்வுடையவர்கள் மார்பு கொஞ்சம் அகன்று இருக்கும் அகன்ற நெற்றி இருக்கும் விசாலமான கண்கள் இருக்கும் உடைய இவர்களது பார்வை குழந்தைகளுடைய பார்வையை போல் கலங்கம்பற்று இருக்கவங்க சரீரம் கெட்ட கெட்டிப்பட்டு இருக்கும் கழுத்து வலுவாக தோன்றும் பேசும்போதும் கவனிக்கும் போதும் கழுத்தை மிடுக்காகவே திருப்புவாங்க இந்த அவங்களுடைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வயசுக்கு மிஞ்சிய வளர்ச்சி இருக்குங்க இந்த எண்ணிக்கையுடன் பார்த்திங்கன்னா கண்ணாடி என்பது ரொம்ப சாதாரணமாகவே இருக்கும் முக்கியமா பத்தாம் தேதி பிறந்தவங்களுடைய நூற்றுக்கு தொண்ணூத்தி பேர் கண்ணாடியோடு தான் காட்சியளிக்கிறாங்க நாகரிகமானவர்கள்தான் கண்ணாடிக்கு சட்டத்தை அடிக்கடி மாற்றிய வண்ணம் இருப்பார்கள் அநேகருக்கு சிறு வயதிலேயே கண் கண்பார்வு கிடுகிறது சூரிய வெளிச்சம் இவர்களது பொது ஆரோக்கியம் சிறிது குறைந்தால் கூட கண்களை கூச செய்யும் இவர்கள் செயலில் தலை தலையில் குல்லாய் அல்லது பா பாகையின்றி போவது நல்லதல்ல அதாவது வெயில்ல வெயில்ல ஓகேங்களா வெயிலில் போகும்போது குல்லா இல்லாமல் போகாதீங்க ஐ மீன் கேப் ஏதாச்சும் போட்டு போங்க சுமார் நாற்பது வயதுக்கு மேற்பட்டு இவர்களுக்கு ரத்த ஓட்டம் சம்பந்தமான வியாதிகள் வருங்க இவர்கள் பெரும்பாலும் அடைகிற வியாதிகள் இருதய துடிப்பு ரத்த இருக்கும் தான் அதாவது பிளட் ப்ரெஷர் சுகியான இவர்கள் மிதமாகவே சாப்பிடுவாங்க உணவுப் பொருட்களை பற்றி ஆராய்ச்சி இவர்களுக்கு உண்டு நோய்வாய்ப்படாமல் இருக்க இவர்கள் தினசரி காலையில் ஒரு ஸ்பூன் தேனை ஜலத்திலோ பாலிலோ கலந்து அருந்தி வர வேண்டும் காலையில் மிக குறைவாகவே சாப்பிட வேண்டும் பித்தம் குறைந்த தேகம் உடையவர்களாதனால் பசியில்லாத வேளையில் சாப்பிட்டால் நன்றாக ஜீர்ணமாகாது பொன்னாங்கண்ணி கீரை உணவிலும் ஸ்நான தைலத்திலும் சேர்த்து கொள்வது மிக்க நன்மையை விளைவிக்கும் இவர்கள் பொதுவாகவே இயற்கை வைத்தியர்களை நம்புவாங்க வைத்தியர்கள் சிகிச்சையில் பிரியம் இருக்காது சரி ஒன்றாம் தேதி பிறந்தவங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் காதலற்ற வாழ்வு மனமற்ற மலராகும் என்கிற கூறுவர்கள் இவங்க இவங்கதான் இவர்கள் இளமையில் சகஜமாக காதல் வசப்படுவாங்க அழகால் கவரப்படும் இவர்கள் மிக்க அழகான வாழ்க்கை துணைவையே அடைய விரும்புவார்கள் அதிலும் இந்த பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்களான் பாருங்க பெரும் பகுதியினர் அழகு மிக்க இவரையாவது காதலித்து மற்றவர்கள் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் மணந்து கொண்டு சுகமாக வாழ்வார்கள் இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்கள் காதலித்தாலும் மன வலிவை குறைந்துள்ளவர்கள் ஆதலால் அவர்கள் காதல் மற்றவர்களால் துண்டிக்கப்படும் இவ்வளவு இருந்தும் இந்த எண்ணிக்கைக்காரர்களுக்கு அழகான திருப்தியான வாழ்க்கை துணைவர் பெரும்பாலும் அமைவது கிடையாது மன வாழ்க்கையிலும் பலருக்கு சிக்கல் ஏற்படத்தான் செய்யுது கிரக ஆதிக்கம் நல்ல முறையில் இருந்துச்சுன்னா இவர்கள் விரும்புகிறபடியே அடக்கம் மிகுந்த வாழ்க்கை துணைவரை அடைவார்கள் பிடிவாதத்தை மட்டுப்படுத்தினால் இவர்களது மன வாழ்க்கை ரொம்ப சிறப்படையும் அடுத்தது இந்த ஒன்றாம் தேதி பிறப்பவர்களுடைய பிரத்யேக குணங்கள் அதாவது ஒன்றாம் தேதி பிறங்களுடைய பத்தாம் தேதி பிறந்தவர்களுடையது பத்தொம்பது இருபத்தெட்டு இப்போ தனித்தனியாக தனியாக ஒன்றாம் தேதி பிறப்பவர்களுக்கு பிறர் அபிமானங்களை கேட்பதில் பொறுமை இருக்காதுங்க உரத்த குரலில் மறுத்து பேசுவார்கள் மனதில் உள்ளதை அப்படியே வெளியிடுவார்கள் கவர்ச்சியாகவோ நயமாகவோ பேசத் தெரியாது அவ்வளவாக பிறரை அனுசரித்து போகவும் தெரியாது தன்னிஷ்டபடியே தான் எல்லோரும் நடப்பதை விரும்புவார்கள் மிதமிஞ்சின மிஞ்சின தன்னம்பிக்கூடையவர்கள் முன்னேற்றத்தில் தீவிர ஆர்வம் இருக்கும் பத்தாமதாம் பத்தாம் தேதி பிறப்பவர்களுடைய குணங்கள் பார்த்தீங்கன்னா நிதானம் இருக்குங்க சாதுவாகவே நடந்து கொள்வார்கள் மனதில் உள்ளதை வெளியிடாமல் இருக்க தெரியும் பிரபலம் ஏற்படும் அன்பும் நேசமும் இவர்களது வாழ்க்கையில் அதிகம் காணப்படும் பழகுவதற்கு மனோராமியமானவர்கள் பத்தொன்பதாம் பத்தொன்பதாம் தேதி பிறப்பவர்கள் மிகுந்த மனோசக்தி உடையவர்கள் பார்த்தால் பசு பாய்ந்தால் புலி என்ற இவர்களை கூறலாம் இவர்கள் எக்காரணம் கொண்டும் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் புலமை இவர்களிடம் உண்டு இருபத்தெட்டாம் தேதி பிறப்பவர்களுடைய பார்வைக்கு அழகாக இருந்தாலும் சிரித்து பேசுவார்கள் பெண் தன்மை இவர்களிடம் காணப்படும் சூரிய ஆதிக்கம் இவர்களுக்கு குறைவாகவே இருப்பதால் இவர்களுக்கு கண்ணாடி தேவையில்லை யாரையும் சுலபமாக நம்பி விடுவார்கள் ஏமாந்து போவது இவர்களுக்கு ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் ஓகேங்களா இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம் என்னன்றது இந்த பதியில பார்க்க போறோம் உங்களுடைய பிறந்த தேதி ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு தேதிகள்னால் மிக்க அதிர்ஷ்டமான நாட்கள்ங்க சரிங்களா ஒன்றாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்கள் இந்த தேதிகளில் சந்தோஷம் சம்பவங்கள் நிகழும் வசீகரம் விருத்தியாகும் வசீகரத்தால் மிகச் சுலபமாக நீங்கள் வெற்றி அடையலாம் முக்கியமான எல்லா காரியங்களையும் இந்த தேதிகளிலே செய்வது பழகிக்கொண்டால் அநேக அபூர்வமான பலன்களை நீங்கள் சீக்கிரமாக அடைய முடியும் இதில் இருபத்தெட்டாம் தேதி மாதத்தும் நீடித்த பலன் கிடையாதுங்க இருபத்தி தேதி ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோச்சுங்களேன் அந்த உத்தியோகம் ரொம்ப நாள் இருக்காது சீக்கிரமே மறுபடி வேறு உத்தியோகம் தேட வேண்டியிருக்கும் சரி இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வருஷம் மூணு மூணுத்தையும் நீங்கள் ஒன்றா கூட்டிங்கன்னா தேதி மாதம் வருஷம் மூணுத்தையும் கூட்டணும் வர கூட்டினா ஒன்றுன்னு வர தேதியில செய்யும் காரியங்கள் நீடித்த பலன்களை உங்களுக்கு தரும் சரிங்களா அதாவது டேட்டு மந்த்து இயர் மூணுத்தையும் சேர்த்து கூட்டினீங்கன்னா கூட்டுத்தொகையா வரைகின்ற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல என்ன அமையும் அடுத்தது முக்கியமான நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் அநேக முக்கிய காரியங்கள் நடைபெறும் இந்த தேதிகளில் சுப் சுபாவம் எதிர்பாராத மாறுதல்களை செய்வதே நன்மைகள் தானே வரும் ஆனால் இவர்களது ஒரு முயற்சியும் இத்தேதிகளை ஆரம்பிக்காமல் இருப்பது நன்மை தரும் சரி இப்போ வந்து நம்ம அதிர்ஷ்ட தினங்களை பார்த்துட்டோம் இப்போ துரதிருஷ்ட தினம் என்னன்றதை பார்த்துடலாம் எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஒவ்வொரு மாதத்திலும் இவர்களை துன்புறுத்தும் இந்த தேதிகளில் வீண் சிரமம் மனஸ்தாபம் கஷ்டம் தோல்வி வழக்கமாக ஏற்படும் இந்த தேதிகளில் பிரயாணத்தை தொடங்கினால் நோய் நிச்சயம் போகிற காரியமும் தோல்வியடையும் இந்த மூன்று தேதிகளில் மிக்க தீமை வைப்பது இருபத்தி ஆறாம் தேதிங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி அதுக்கடுத்தபடி பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி ரொம்ப கெடுமிக்க கெடுதிய விளைவிக்காது இந்த தேதிகளில் ஏதாவது ஒன்று இல்லை அதிர்ஷ்டகரமான காரியங்கள் நடந்து சந்தோஷமாக இருந்தால் அதிர்ஷ்ட தீபம் சீக்கிரமே போகிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் துளிர்க்க வேண்டிய மரங்கள் இலையுதிர் காலத்திலே இலைகளை எப்படி உதிர்க்க வேண்டிய வேண்டியது இயற்கை நியதியோ அப்படிதான் இந்த எட்டு வரும் தினங்களில் ஒன்று எண்ணிக்கைக்காரர்கள் சோடுபடைய வேண்டியதும் இரவில் தூக்கம் ஏற்படுவது எப்படி ஆரோக்கியத்தை குவிக்கிறதோ அப்படி இந்த தேதிகளில் சிரமப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தின் குறியாகும் இந்த தினங்களில் முயற்சியை உடுக்கி ஈஸ்வர தியானத்தில் ஈடுபது நல்லதுங்க இந்த தேதியில் பெரிய காரியம் எதையாவது தொடங்கி அது தோல்வியடைந்தால்தான் பிறகு பல வருஷங்களுக்கு தொட்டதெல்லாம் தோல்வியடையும் அதனால் அதிர்ஷ்டகரமாக வாழம்பெறும்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் இவ்விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் தவிர தேதி மாதம் வருஷம் மூணு கூட்டி வரும் எட்டு தினங்களில் தொடங்கும் காரியங்கள் நீடித்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா இப்போது இந்த ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த நாலு தேதிகளில் பிறந்தவங்களுடைய ஆடைகள் மற்றும் வர்ணம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஒன்று எண்ணிக்கைக்காரர்களுக்கு மங்கலத்தையும் திருவருளையும் குறிக்கின்ற மஞ்சள் வர்ணமே ரொம்ப மிகவும் அதிர்ஷ்டம் பொன்னிற ஆடைகள் அணியும் போது பொலிவுடன் விளங்குவார்கள் இந்நிறமே இந்த இவர்களுக்கு வெற்றியை தரும் மிக இலேசான வெண்மை கலந்த மஞ்சளிலிருந்து ஆழ்ந்த மஞ்சள் வரை எல்லா வர்ணங்களுமே உங்களுக்கு பொருந்தும் வெளிரான சிகப்புகளும் வெளி நீளமும் கூட நன்மையானவை கருப்பு பாக்கு கலர் அடைகள் துரதிருஷ்டத்தை கொண்டு பண்ணும் கரையில் கூட இந்த வண்ணத்தை நீங்கள் வச்சு கொள்ளக்கூடாதுங்க சரி இவங்களுக்கு என்ன உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் இவர்களது சரித்தருத்திற்கு சரித்துக்கு நல்ல நன்மை தரும் ஒரு உலோகங்க சரிங்களா இப்போ ரத்னம் ரத்னம் என்ன ரத்னம் இவங்க அணிஞ்சா நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்கம் வந்து இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விருத்தி செய்வதாகும் சரிங்களா டோப்பாஸ் ஸ்டோன் மஞ்சள் புஷ்பராகம் சரீர சுகத்தையும் வெற்றியும் உங்களுக்கு தரும் சிறுவர்களாக இருந்தாங்கன்னா டோப்பாஸ் அணிவதால் எலும்புகள் வலிவடைந்து நல்ல சரீர வளர்ச்சி ஏற்படும் வயது வந்தவர்களுக்கு மாணிக்கமோ இல்லாத கனக புஷ்பராகமோ அணியலாம் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ ஒன்னா தேதி பத்தி எல்லாருமே இப்போது இந்த ஒன்றாம் தேதி பிறந்தவங்கள நிறைய பேர் இருக்காங்க இதில் உங்களுக்கு பரிட்சமான சில பேரை நம்ம பார்க்கலாம் ஆன்னி பெசன்ட்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவங்க ஒன்றாம் தேதி தான் பிறந்திருக்காங்க அடுத்தது வந்து லெனின் இந்த தான் பிறந்தார் பத்தாம் தேதியில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே நேரு பத்தாம் தேதி மார்டின் லூதர் கிங் பத்தாம் தேதி தான் பிறந்திருக்காரு முகமது அலி பத்தொம்பதில் பிறந்திருக்காரு ஊவே சாமிநாதர் ஐயர் பத்தொன்பதாம் தேதி பிறந்திருக்காரு ஜேம்ஸ் வாட் அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதில் தான் பிறந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய பாப்புலரான நிறைய பேர் வந்து இந்த தேதியில் பிறந்திருக்காங்க ஸோ இப்போ ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டோட பலன்கள் பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நன்றி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மிக்க நல்ல பலன்கள் வெகு வெகுல அடையும் இந்த மாற்றங்களை நீங்கள் செய்தார் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய